மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு உயர்கல்வியை தொடரக்கூடிய வகையில் பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்படும் என ஜனாதிபதி தேர்தலின் போது நிவெலியா மாவட்டத்தில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் ஜனாதிபதி கோட்டாபை ராஜபக்ச உறுதி இதற்கமைய பல்கலைக்கழகம் அமையவுள்ள இடத்தை பார்வடுவதற்காகவே இன்று கண்காணிப்பு பயணத்தை மேற்கொண்டேன் இதன்படி கொட்டகலையில் உள்ள தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையம் பல்கலைக்கழக கல்லூரியாக தரம் உயர்த்தப்படும் அதேபோல் கொட்டகலையில் சர்வதேச தரத்தை கொண்ட பல்கலைக்கழகம் ஒன்றும் அமைக்கப்படும் அமைச்சரவை அனுமதி பெறப்பட்டு அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இதற்கான நிதி ஒதுக்கப்படும் பொறியியல் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் உட்பட முக்கிய விடயங்களை அங்கு கற்று கண்டுபிடிப்பாளர்களாகவும் நிர்மாணிப்பாளர்களாகவும் மாறுவதற்கான வாய்ப்பு தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு இதன் மூலம் கிடைத்துள்ளது சுதந்திரத்துக்கு பின்னர் மலையக மக்களுக்கு கிடைக்கும் சிறப்பானதொரு வரப்பிரசாதம் இதுவாகும் உள்ள கல்வியல் கல்லூரிகள் பல்கலைக்கழக தரத்துக்கு தரமுயர்த்தப்படும் என ஜனாதிபதி ஜனாதிபதிபடி ஸ்ரீபாத கல்வியல் கல்லூரியும் தரம் உயர்த்தப்படும் அங்கு தற்போது டிப்ளோமாவை வழங்கப்படுகின்றது அடுத்த ஆண்டு முதல் கல்வி தவணை காலம் ஓராண்டு அதிகரிக்கப்பட்டு பட்டம் வழங்குவதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அத்தோடு ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதிப்படி தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் නිපුුණනතා දර්ශතා හා නිර්මාණාත්මක් හැකියාවන් සයිට. අනාගත පරම්පරාවක් බවට පත්වෙන්න මේ අයිතිහාසික පියවර වැදගත්වේ කියලා. නිදන්නේ නිදාසිම් පස්සේ. මෙවැනි වරම් ප්‍රස්වාධයක් වතුකරේයට හිමිවෙන ප්‍රථම අවස්ථාව තමයි මේ.